ஓம் சாந்தி. 8/1/2021 காலை முரளி. ஓம் சாந்தி. பாப்தாதா மதுமன். சாராம்சம்: இனிய குழந்தைகளே, சீமத்தை பின்பற்றி உபகாரி ஆகுங்கள். அனைவருக்கும் சந்தோஷத்துக்கான பாதையை காட்டுங்கள். கேள்வி: சில குழந்தைகள் ஏதேனும் தவறுகள் செய்வதற்கான முக்கிய காரணம் என்ன? பதில்: சரீர உணர்வே ஆகும். சரீர உணர்வினாலேயே குழந்தைகள் பல தவறுகளை செய்கின்றார்கள். அவர்களால் சேவை செய்யவும் முடிவதில்லை. அனைவரும் அவர்களை வெறுக்கக்கூடிய அத்தகைய செயல்களை அவர்கள் செய்கின்றனர். பாபா கூறுகின்றார், குழந்தைகளே, ஆத்மா உணர்வுடையவர்களாகுங்கள். தவறான செயல் எதையும் செய்யாதீர்கள். பாலும் சீனியும் போலாகி சேவைக்காக மிக நல்ல திட்டங்களை தீட்டுங்கள். முரளியை செவியும் எடுத்து அதனை கிரகியுங்கள். இதில் கவனமாக இருக்காதீர்கள். பாடல்: உங்கள் ஆகாய சிம்மாசனத்தை விட்டு கீழே பூமிக்கு இறங்கி வாருங்கள். ஓம் சாந்தி. ஆன்மீக தந்தையிடமிருந்து சீமத் ஆன்மீக குழந்தைகளுக்காக வருகிறது. பாபா இப்பொழுது அனைத்து நிலையங்களிலும் உள்ள குழந்தைகளான உங்களுடன் நிலையங்களிலும் உள்ள குழந்தைகளான எங்களுடன் பேசுகின்றார். திருமூர்த்தி, சக்கரம், கல்பவிருட்சம், ஏணிப்படம், லட்சுமி நாராயணன், கிறிஸ்தர் என்பனவே 6 பிரதான படங்கள். இது ஒரு முழுமையான கண்காட்சி போன்றது. முழு சாராம்சம் இதில் அடங்கி உள்ளது. ஒரு படம் அல்லது நாடகம் போன்றவற்றின் விளம்பரத்துக்காக அவர்கள் செய்கின்ற விளம்பர பலகைகள் ஒருபொழுதும் மழையினால் பழுதடைவதில்லை. இந்த பிரதான படங்களும் அவ்வாறான பலகைகளில் வர்ணம் தீட்டப்பட வேண்டும். குழந்தைகளாகிய நீங்கள் ஆன்மீக சேவையை அதிகரித்து பாரத மக்களுக்கு நன்மை பயப்பதற்காகவே சீமத்தை பெறுகின்றீர்கள். எல்லையற்ற தந்தையே நன்மை பயப்பவர் என நினைவு கூறப்படுகிறது. எனவே தந்தை வந்த அனைவருக்கும் நன்மை பயக்கும் வகையில் நிச்சயமாக இழப்பை ஏற்படுத்துவோரும் இருக்க வேண்டும். நன்மை அடைகின்ற ஆன்மீக குழந்தைகளால் இவ்விஷயங்களை புரிந்து கொள்ள முடியும். நாங்கள் நன்மை அடைந்ததைப் போல மற்றவர்களை நன்மை அடைய செய்ய வேண்டும். தந்தையையும் அனைவருக்கும் எவ்வாறு நன்மை பயக்கலாம் என்ற எண்ணங்களை கொண்டிருக்கின்றார். அவர் இதற்காக உங்களுக்கு வெவ்வேறு வழிமுறைகளை காட்டுகின்றார். படங்கள்: 6-9 அளவிலுள்ள பலகைகளில் செய்யப்பட வேண்டும். பொதுவாக மக்கள் அரசாங்க கூட்டங்களை நடத்துகின்ற டெல்லி போன்ற நகரங்களுக்கு செல்கிறார்கள். பலர் அரசாங்க காரியதரிசியின் செயலகங்களுக்கும் செல்கிறார்கள். இந்த படங்கள் அங்கே வைக்கப்பட வேண்டும். தந்தை மக்கள் பலரும் நன்மையடைவதற்காக வழிகாட்டலை உங்களுக்கு கொடுக்கின்றார். தகரங்களிலும் பல படங்களை உருவாக்கலாம். ஆத்ம உணர்வுடையராகி தந்தையின் சேவையில் உங்களை ஈடுபடுத்தி கொள்ளுங்கள். இந்த படங்கள் இறுதியிலும் ஆங்கிலத்திலும் செய்யப்பட வேண்டும் என தந்தை உங்களுக்கு அறிவுரை வழங்குகிறார். இந்த 6 படங்களும் பிரதான இடங்களில் வைக்கப்பட வேண்டும். அவை அவ்வாறான பிரதான இடங்களில் வைக்கப்பட்டால் நூற்றுக்கணக்கான மக்கள் புரிந்து கொள்வதற்கு உங்களிடம் வருவார்கள். எவ்வாறாயினும் குழந்தைகளுக்கு சரீர உணர்வு உள்ளதால் பல தவறுகளை செய்கின்றனர். நீங்கள் முழுமையாக ஆத்மா உணர்வுடையவர்கள் என உங்கள் எவருமே எண்ணக்கூடாது. நீங்கள் முழுமையாக எண்ணக்கூடாது. சிலர் பல தவறுகளை செய்கின்றார்கள். அவர்கள் உண்மையை கூறுவதில்லை. பிறர் உங்களை வெறுத்து நீங்கள் சரீர உணர்வுடையவர்கள் என சுட்டிக்காட்டக்கூடிய வகையில் தவறான செயலதையும் நீங்கள் செய்யக்கூடாது என விளங்கப்படுத்தப்பட்டுள்ளது. நீங்கள் சதா ஒரு யுத்த களத்தில் உள்ளீர்கள். ஏனைய இடங்களில் ஒரு யுத்தம் 10-20 வருடங்கள் வரை நீடிக்கக்கூடும். மாயையுடனான உங்கள் யுத்தம் இறுதி வரை நீடிக்கும். ஆயினும் இது மறைமுகமானது. எவருமே இது பற்றி அறியார். கீதையில் காட்டப்பட்டுள்ள மகாபாரத யுத்தம் பௌதீகமானது. ஆனால் இந்த யுத்தம் ஆன்மீகமானது. இது பாண்டவர்களின் ஆன்மீக யுத்தமாகும். பரமாத்மா பரமதந்தை மீது அன்பற்ற புத்தியை கொண்டவர்களின் அந்த பௌதிக அன்பற்ற புத்தியை கொண்டவர்களே அந்த பௌதிக யுத்தமாகும். பிராமண குலத்தின் அலங்காரங்களான நீங்கள் அன்பான புத்தியை கொண்டவர்கள். நீங்கள் ஏனைய அனைவரிடமிருந்து உங்களை துண்டித்து ஒரே ஒரு தந்தையுடன் உங்களை இணைத்துள்ளீர்கள். பல தடவைகள் சரீரமுடையதாகுவதால் நீங்கள் மறந்து விடுவதுடன் பின்னர் உங்கள் சொந்த அந்தஸ்தையும் அழிக்கின்றீர்கள். பின்னர் இறுதியில் அதிக வருந்துதல் இருக்கும். அந்நேரத்தில் எதுவுமே செய்ய முடியாது இருக்கும். இதுவே ஒவ்வொரு கல்பத்திற்குமான ஒரு பேரமாகும். இந்நேரத்தில் தவறான செயல்களை செய்யாமல் கல்பங்கல்பமாக அந்தஸ்து அழிக்கப்படும். பெருமளவு இழப்பு ஏற்படுகிறது. தந்தை விளங்கப்படுத்துகிறார், முன்னர் நீங்கள் 100% இழப்பில் இருந்தீர்கள். தந்தை உங்களை இப்பொழுது 100% லாபத்தில் எட்டுச் செல்கின்றார்.
எனவே நீங்கள் சீமத்தை பின்பற்ற வேண்டும். குழந்தைகளாகி நீங்கள் ஒவ்வொருவரும் உபகாரியாக வேண்டும். அனைவருக்கும் சந்தோஷத்திற்கான பாதையை காட்டுங்கள். சொர்க்கத்தில் சந்தோஷமும் நரகத்தில் துன்பமும் உள்ளன. ஏன்? இது விகாரமான உலகம், அது விகாரமற்ற உலகம் இருந்தது, ஆனால் அது இப்பொழுது விகாரமானதாகிவிட்டது. தந்தை மீண்டும் ஒரு முறை அதை விகாரமற்றதாக ஆக்குகின்றார். உலகிலுள்ள எவரும் இந்த விஷயங்களை பற்றி அறியார். இந்த பிரதானமான படங்கள் நிரந்தரமான இடங்களில் இடப்பட வேண்டும். முதலாம் இலக்க பிரதான இடம் டெல்லி ஆகும். பின்னர் மும்பை, கல்கத்தா இருக்கின்றன. அவற்றை நகரங்களில் வர்ணம் தீட்டுமாறு நீங்கள் ஒரு கட்டளையை எவருக்கும் கொடுக்க முடியும். பல உல்லாச பயணிகள் ஆக்ராவுக்கு செல்கின்றார்கள். குழந்தைகளாகிய நீங்கள் மிக நல்ல சேவை செய்கிறீர்கள், ஆனால் இப்பொழுது சிலவற்றை செய்து அதை பாபாவுக்கு காட்ட வேண்டும். இந்த படங்களை செய்வதில் எவ்வித சிரமமும் இல்லை. இதற்கு அனுபவமே தேவைப்படுகிறது. மக்கள் தொலைவிலிருந்தே வாசிக்கக்கூடியதாக மிக நல்ல பெரிய படங்கள் இருக்க வேண்டும். சக்கரத்தின் மிகப்பெரிய படத்தையும் உருவாக்கலாம். எவருமே அவற்றை பாழாக்க முடியாத வகையில் அவை பாதுகாப்பாக வைக்கப்பட வேண்டும். யாகத்தில் அசுரர்கள் தடைகளை உருவாக்கின்றார்கள், ஏனெனில் இது புதியதொன்றாகும். அவர்கள் கூறுகின்றனர், நீங்கள் உங்கள் சொந்த வியாபாரத்தை ஆரம்பித்து விட்டீர்கள், இறுதியில் தாங்கள் கீழிறங்கி விட்டார்கள் எனவும் நிச்சயமாக ஏதோ தவறு உள்ளது எனவும் அவர்கள் புரிந்து கொள்வார்கள். தந்தையை நன்மை அளிப்பவர், அவரால் மாத்திரமே பாரதம் எப்பொழுதும் எவ்வாறு உபகாரியாகியது என கூற முடியும். யார் பாரதத்தை தமோபிரதான் ஆக்குகிறார், பின்னர் யார் அதனை சதோபிரதான் ஆக்குகிறார், அல்லது எவ்வாறும் சக்கரச் சொல்லுகிறது என எவருமே அறியார். சங்கம யுகம் பற்றி எவரும் அறிய மாட்டார்கள். கடவுள் ஒவ்வொரு யுகத்திலும் வருகிறார் என அவர்கள் நம்புகிறார்கள். சில நேரங்களில் கடவுள் பெயருக்கும் ரூபத்துக்கும் அப்பாற்பட்டவர் என அவர்கள் கூறுகின்றார்கள். பாரத பிரதான சொர்க்கமாக இருந்தது. கிறிஸ்துக்கு 3000 ஆண்டுகளுக்கு முன்னர் தேவர்களின் ராஜ்யம் இருந்தது எனவும் மக்கள் கூறுகின்றார்கள். ஆயினும் அவர்கள் சக்கரத்தின் காலையிலே நீடித்து விட்டார்கள். எனவே குழந்தைகளை நீங்கள் ஆத்தம உணர்வுடைய ஆகுவதற்கு பெருமளவு முயற்சி செய்ய வேண்டும். அரைக்கல்பமாக சத்திய திரேதைவங்களில் நீங்கள் ஆத்தம உணர்வுடையவர்களாக இருந்தீர்கள், ஆனால் நீங்கள் இறை உணர்வுடையவர்களாக இருக்கவில்லை. நாங்கள் ஆத்தம உணர்வுகள் இருப்போம், ஆனால் இறை உணர்வுகள் இருக்க மாட்டோம். இங்கே நீங்கள் சரீர உணர்வுடையவர்களாகிவிட்டீர்கள். நீங்கள் இப்பொழுது மீண்டும் ஆத்தம உணர்வுடையவர்களாக வேண்டும். அவர்கள் யாத்திரை என்ற வார்த்தையை பயன்படுத்துகின்றனர், ஆனால் அவர்கள் அதன் அர்த்தத்தை புரிந்து கொள்வதில்லை. மன்மனபவ என்பதன் அர்த்தமானது ஆன்மீக யாத்திரை நடத்திருங்கள். ஓ ஆத்மாக்களை, உங்கள் தந்தையாகிய என்னை நினைவு செய்யுங்கள். கிருஷ்ணால் இதை கூற முடியாது. அவர் எவ்வாறு அவர் கீதையின் கடவுளாக இருக்க முடியும்? எவரும் அவரை அவமரியாதை செய்ய முடியாது. நீங்கள் ஏனையில் கீழிறங்கி வந்தபொழுது அரைக்கல்பத்திற்கு காமச்சதையில் அமர்ந்து அவலட்சணமானவர்கள் ஆயினர்கள் என தந்தையும் விளங்கப்படுத்தியுள்ளார். இப்பொழுது இது கலியுகம். இங்கேயே உள்ள முழு சமுதாயம் அவலட்சணமானது, ஆனால் எவ்வாறு அனைவரதும் அவலட்சண ரூபத்தையும் காட்ட முடியும்? அவர்கள் எதையும் புரிந்து கொள்ளாமலே படங்கள் அனைத்தையும் உருவாக்கி உள்ளார்கள். அவர்கள் காட்டியுள்ளவர் ஒருவர் மாத்திரமே அவலட்சணமாகவும் அழகாகவும் இருப்பது எவ்வாறு சாத்தியம்? அவர்கள் குருட்டு நம்பிக்கையுடன் பொம்மைகளை பூஜை பொருள் என அழைக்கப்படுகின்றனர். பொம்மைகளுக்கு பெயர், ரூபம் அல்லது தொழில் எதுவும் இருக்க முடியாது என நீங்களும் பொம்மைகளை பூஜை பொருளாக இருந்தீர்கள். நீங்களும் எதன் அர்த்தத்தையும் புரிந்து கொள்ளவில்லை. எனவே எவ்வாறு கண்காட்சியின் பிரதான படங்கள் உருவாக்கப்பட வேண்டும் என பாபா விளங்கப்படுத்தியுள்ளார். கண்காட்சியை தொடர்ந்து நடத்தக்கூடிய செயற்குழு ஒன்றும் இருக்க வேண்டும். பந்தனத்திலிருந்து விடுபட்ட பலர் இருக்கின்றனர். குமாரிகள் பந்தனத்திலிருந்து விடுபட்டவர்கள், ஓய்வு சதியில் உள்ளவர்களும் பந்தனத்திலிருந்து விடுபட்டவர்கள். எனவே குழந்தைகளாகி நீங்கள் இந்த வழிகாட்டலை பயிற்சியிட வேண்டும். நீங்கள் மறைமுகமான பாண்டவர்கள், எவராலும் உங்கள் இனங்காண முடியாது. தந்தை மறைமுகமானவர், ஞானமும் மறைமுகமானது. அங்கே மனிதர்கள் மனிதர்களுக்கு ஞானம் கொடுக்கிறார்கள். இங்கே பரமாத்மாவுடைய தந்தையே ஆத்மாக்களுக்கு ஞானம் கொடுக்கின்றார். ஆயினும் ஆத்மாக்களை ஞானத்தை எடுக்கின்றார்கள் என்பதை அவர்கள் புரிந்து கொள்வதில்லை. ஏனெனில் அவர்கள் ஆத்மாக்கள் செயல்களின் தாக்கத்துக்கு அப்பாற்பட்டவர் என கருதுகிறார்கள். உண்மையில் ஆத்மாக்களை அனைத்தையும் செய்கின்றனர். ஆத்மாக்களே தங்கள் செயல்களுக்கு ஏற்றவாறு மறுபிறவி அடிக்கினர். தந்தை இந்த கருத்துக்கள் அனைத்தையும் உங்கள் புத்திமையை நன்றாக பதிவு செய்கின்றார். சகல நிலையங்களிலும் ஆத்மாவுடைய குழந்தைகளை வரிசைக்கிரமமாக மிக நன்றாக புரிந்து கொண்டு பின்னர் மற்றவர்களுக்கு விளங்கப்படுத்துகிறார்கள். சரீர உணர்வுடையால் எதையும் புரிந்து கொள்ளவே அல்லது பிறகு விளங்கப்படுத்தவும் முடியாது. என்னால் எதையும் புரிந்து கொள்ள முடியவில்லை என கூறுவது சரீர உணர்வாகும். ஓ, நீங்களே ஒரு ஆத்மா. தந்தை இங்கே அமர்ந்திருந்து ஆத்மாக்களுக்கு விளங்கப்படுத்துகிறார். உங்கள் புத்தி திறக்கப்பட வேண்டும். அது உங்கள் பாக்கியத்தில் இல்லை எனில் புத்தி திறக்கப்பட மாட்டாது. தந்தை உங்களை முயற்சி செய்யுமாறு தூண்டுகிறார்.
ஆனால் உங்கள் பாக்கியத்தில் அது இல்லை எனில் நீங்கள் முயற்சி செய்ய மாட்டீர்கள். அல்பாவையும் பீட்ராவையும் புரிந்து கொள்வது மிக லகுவானது. நீங்கள் எல்லையற்ற தந்தையிடமிருந்து ஆசையை பெறுகின்றீர்கள். பாரத மக்களாகிய நீங்கள் அனைவரும் தேவ தேவியாக இருந்தீர்கள். பிரஜைகளும் அவ்வாறே இருந்தார்கள். இந்நேரத்தில் அவர்கள் தூய்மையற்றவர்கள் ஆகிவிட்டார்கள். உங்களுக்கு பல தடவைகள் உங்களை ஆத்மாக்களாக கருதி தந்தை நினைவு செய்யுமாறு கூறப்படுகின்றது. தந்தை கூறுகின்றார், குழந்தைகளே, நான் உங்களை தேவ தேவியர்களாக்கினேன். இப்பொழுது நீங்கள் என்னவாகியுள்ளீர்கள்? இது ஆழ் நகரமாகும். அவர்கள் மனிதர்கள், மிருகங்கள், பறவைகள் அனைத்தையும் விகாரங்கள் என் நஞ்சுள்ள ஒரே ஆற்றிலே காட்டுகிறார்கள். இங்கே மனிதர்கள் மிருகங்களை விடவும் மோசமாக ஆகிவிட்டார்கள். மனிதர்களிடம் அதிகளவு கோபம் உள்ளது. அவர்கள் நூறாயிரக்கணக்கானவர்களை கொள்கின்றார்கள். சுவபாவ விபச்சார வழியாகிவிட்ட பாரதத்தை சுவலாயமாக ஆக்குகிறார். தந்தை மிக நன்றாக விளங்கப்படுத்துகிறார். அவர் இதையும் அதையும் செய்யுமாறு உங்களுக்கு வழிகாட்டலை கொடுக்கின்றார். படங்களை உருவாக்கி பின்னர் அவற்றை முக்கியஸ்தர்களுக்கு விளங்கப்படுத்துங்கள். இதுவே அதே பிரதான யோகமாகும். இந்த பிரதான ஞானத்தை அனைவரும் செவிமடுக்க வேண்டும். ஒரு மண்டபத்தை வாடகைக்கு எடுத்து கண்காட்சி நடத்துங்கள். அவர்கள் உங்களிடமிருந்து பணம் போன்றவற்றை அறிவிடக்கூடாது. இல்லையெனில் அவர்களுக்கு கூறுங்கள், நீங்கள் எவ்வளவு என்று உணர்கின்றீர்களோ அந்த கட்டணத்தை எங்களிடமிருந்து அறிவிடலாம். முதலில் படங்களை பாருங்கள். அவர்கள் படங்களை பார்க்கும்பொழுது விரைவாக உங்கள் பணத்தை உங்களிடம் திரும்ப தந்து விடுவார்கள். நீங்கள் சாந்துரியமாக விளங்கப்படுத்த வேண்டியது அவசியமானது. உங்கள் கைகளில் அதிகாரம் உள்ளது. நீங்கள் விரும்பினால் அனைத்தையும் செய்ய முடியும். அவர்கள் எதையும் புரிந்து கொள்வதில்லை. விநாச காலத்தில் அன்பற்ற புத்தியை கொண்டவர்கள் அழிவுக்கு இட்டுச் செல்லப்படுவார். ஆயினும் பாண்டவர்களை தங்கள் எதிர்கால அந்தஸ்தை கோரினார்கள். அந்த ராஜ்யம் எதிர்காலத்தில் இருக்கும், அது இப்பொழுது இல்லை. அந்த கட்டடங்கள் அனைத்தும் அழிக்கப்படும். நீங்கள் கண்காட்சிகள் நடத்த வேண்டுமென தந்தை விளங்கப்படுத்தியுள்ளார். மக்களுக்கு மிக அழகான அழைப்பிதழ்களை அனுப்புங்கள். செல்வாக்குள்ள மக்களுக்கு முதலில் விளங்கப்படுத்துங்கள். நீங்கள் உதவியை பெறுவீர்கள். உறங்கிக் கொண்டிருக்காதீர்கள். சில குழந்தைகள் சரீர உணர்வால் உறங்கிக் கொண்டிருக்கின்றனர். ஒரு செயற்குழு உருவாக்குங்கள். பாலும் செனியும் போன்றாய திட்டங்களை தீட்டுங்கள். நீங்கள் முரளியை கற்கவில்லையானால் எவ்வாறு உங்களால் எதையும் கிரகிக்க முடியும்? மிகவும் கவனயீனமானவர்கள் பலர் இருக்கின்றார்கள். அச்சா, இனிமேலும் இனிமையான அன்புக்கு எப்போது தொடர்ந்து இப்போது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கும் குழந்தைகளுக்கும் உங்கள் தந்தை தாயாக இருக்கும் பாப்தாதாவின் அன்பு நினைவுகளும் காலை வந்தனங்களும் ஆன்மீக தந்தை ஆன்மீக குழந்தை நமஸ்தே சொல்கிறார். தாரணைக்கான சாராம்சம், ஆத்மா உணர்வுடையராகி சேவை செய்வதற்கு பல்வேறு வழிமுறைகளை உருவாக்குங்கள். ஒருவர் பாலும் செனியும் போலாகி சேவை செய்யுங்கள். உபகாரியான தந்தையை போன்று உபகாரியாகுங்கள். அன்பான புத்தியை கொண்டிருந்து ஏனைய அனைவரிடமும் இருந்து உங்களை துண்டித்து ஒரே ஒருடன் உங்களை இணைத்து கொள்ளுங்கள். கல்பமாக இழப்பை ஏற்படுத்தக்கூடிய தவறான செயல்களை எதையும் செய்யாதீர்கள். ஆசீர்வாதம். நீங்கள் எப்பொழுதும் ஊக்கத்தையும் உற்சாகத்தையும் கொண்டிருந்து மேலேறும் சிதியை அனுபவம் செய்கின்ற மகாவீரராக இருப்பீர்களாக. மகாவீர் குழந்தைகள் ஒவ்வொரு வினாடியிலும் ஒவ்வொரு எண்ணத்திலும் மேலேறும் சிதியை அனுபவம் செய்வார்கள். அவருடைய மேலேறும் சிதியை அனைவருக்கும் நன்மையை ஏற்படுத்தும் கருவியாகும். அவர்கள் நிறுத்தத்திற்கு வருவதோ அல்லது களைப்படைவதோ இல்லை. ஆனால் சதா களப்பற்றவர்களாகவும் எப்பொழுதும் ஊக்க உற்சாகமுடையவர்களாகவும் இருக்கின்றார்கள். நிறுத்தத்திற்கு வருபவர்கள் குதிரை படையினர் எனவும் களப்படைபவர்கள் களப்படை எனவும் கூறப்படுகின்றார்கள். சதா முன்னேறி சென்று கொண்டிருப்பவர்களே மகாவீர் என்று அழைக்கப்படுகின்றார்கள். அவர்களின் கண்கள் என்றுமே மாயின் ரூபம் எதனை நோக்கியும் ஈர்க்கப்படுவதில்லை. ஸ்லோகம். தங்கள் ஆன்மீக முயற்சி மூலம் தாங்கள் விரும்பும் பொழுதெல்லாம் ஒரு குளிர்மயமான ரூபத்தை அல்லது எரிமலை ரூபத்தை ஏற்றுக்கொள்பவர்களே சக்தி வாய்ந்தவராவார். ஓம் சாந்தி. மாதேஸ்வரியின் மேன்மையான பெருமதி மிக்க வாசங்கள். ஓ, ஒரு ஆத்மாவினர் என்றுமே பரமாத்மாவின் பாகமாக முடியாது. ஆத்மாக்களாகிய நாங்கள் பரமாத்மாவின் பாகம் என்று மக்கள் எண்ணுகின்றார்கள். அவரது பாகமாக இருப்பதெனில் அவரின் ஒரு துண்டாக இருப்பது என்று அர்த்தமாகும். ஒருபுறம் அவர்கள் கடவுள் அனாதையானவரும் அழிவற்றவரும் என்று கூறுவதால் எவ்வாறு அழிவற்ற பரமாத்மாவினால் கடவுள் அழிவற்றவர் அனாதையானவரும் சொல்கிறாங்க. அப்புறம் எப்படி துண்டாக்க முடியுங்கிறாங்க. அழிவற்ற பரமாத்மனால் துண்டுகளாக இருக்க முடியும். பரமாத்மா எவ்வாறு துண்டுகளாக வெட்ட முடியும்? ஒவ்வொரு ஆத்மாவும் அழிவற்றதாகும், அமரத்துவமானதாகும். உருவாக்குபவரும் நிச்சயமாக அமரத்துவமானவர் ஆவார். அத்தகைய அமரத்துவமான பரமாத்மாவை துண்டுகளாக்குவது எனில் அவரை அழியக்கூடியவராக்குவதாகும்.
ஆனால் ஆத்மாக்களாகிய நாங்கள் பரமாத்மன் குழந்தை என்பதை நாங்கள் அறிவோம். ஆகவே நாங்கள் அவருடைய சந்ததியினர், அதாவது நாங்கள் அவருடைய குழந்தைகள். எனவே நாங்கள் எவ்வாறு அவருடைய பாகமாக இருக்க முடியும்? இதனாலேயே கடவுளின் மேன்மையான வாசங்கள் கூறுகின்றன, குழந்தைகளே, நான் அமரத்துவமானவரும் நான் உயிர் உள்ளவரும் ஏற்றப்பட்ட ஒளியும் ஆவேன். இறைவன் வந்து நான் அமரத்துவமானவரும் உன் உயிர் உள்ளவரும் அமர்த்தமானவர் ஏற்றப்பட்ட ஒளியும் ஆவேன். நானே தீபம் என்றும் நானே தீபம் நான் என்றுமே அணைக்கப்படுவதில்லை. மனித ஆத்மாக்கள் அனைவரும் தீபங்கள் ஏற்றப்பட்டு அணைக்கப்படுகின்றன. அப்பொழுது நான் அவர்கள் அனைவரையும் விழித்தெழு செய்கிறேன், ஏனெனில் நானே ஒளியையும் சக்தியையும் கொடுக்கிறேன். எவ்வாறாயினும் நிச்சயமாக கடவுளின் ஒளி கடவுளின் ஒளிக்கும் ஆத்மாவின் ஒளிக்கும் இடையில் வேறுபாடு உள்ளது. உதாரணத்திற்கு மின் குமிழ்களில் சில பெரும் சக்தியும் ஏனைய குறைந்தளவு சக்தியும் கொண்டுள்ளன. அதே போன்று சில ஆத்மாக்கள் பெரும் சக்தியும் ஏனைய ஆத்மாக்கள் குறைந்தளவு சக்தியும் உள்ளன. எவ்வாறாயினும் கடவுளின் சக்தி கூடியதோ குறைந்ததோ அல்ல. இதனாலேயே கடவுளை விட்டு அவர் சர்வ சக்தியான அதாவது ஆத்மாக்கள் அனைவரும் பெரும் சக்தி உடையவர் என கூறப்பட்டுள்ளது. அவர் சக்கரத்தின் இறுதியில் வருகின்றார். அவர் சக்கரத்தின் பத்தியில் வருவதாக அவர் ஒவ்வொரு யுகத்திலும் வருவதாக சிலர் நம்பினால், அப்போது கடவுள் மத்திய காலப்பகுதியில் வருவதாக நீங்கள் கூறும்பொழுது எவ்வாறு கடவுள் அனைவரிலும் அதிமேன்மையினராக இருக்க முடியும்? கடவுள் ஒவ்வொரு யுகத்திலும் வருவதாக நீங்கள் கூறுவதனால் கடவுள் தனது சக்தி அடிக்கடி பயன்படுத்துவதாக நீங்கள் கூற முடியுமா? சர்வசக்தியான சக்தி இவ்வளவுதானா? மத்திய காலப்பகுதியில் அவர் தனது சக்தி மூலம் பிறகு சக்தி அல்லது சக்தியை கொடுக்க முடியுமாயின் அவரது சக்தியானது சதா காலம் இருக்க வேண்டும். ஆகவே பின்னர் ஏன் மக்கள் சீரழிவுடன் சொல்கின்றார்கள், கடவுள் ஒவ்வொரு யுகத்திலும் வருவதில்லை? அதாவது அவர் சக்கரத்தின் மத்தியில் வருவதில்லை என்பதை இது நிரூபிக்கிறது. அவர் சக்கரத்தின் இறுதியில் வந்து ஒரு முறை மாத்திரமே தனது சொந்த சக்தி மூலம் அனைவருக்கும் சர்க்கதி அருள்கிறார். சர்க்கதி அருள் இப்பாரிய சேவையை கடவுள் செய்த பின்னரே அவரது ஞாபகார்த்தமாக ஒரு பெரிய சிவலிங்கம் உருவாக்கப்பட்டது. அது எளவு வழிபடப்படுகிறது. நிச்சயமாக கடவுள் சத்தியமானவர் உயிருள்ளவரும் பேரானந்த சொர்பமும் ஆவார். அச்சா, ஓம் சாந்தி, ஓம் சாந்தி, ஓம் சாந்தி. ஓம் சாந்தி, ஓம் சாந்தி.